ஹலோ, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஒரு அற்புதமான வீடியோ பார்க்க போகிறோம், விச் இஸ் கோயிங் டு டிஸ்டைன் ஃப்யூச்சர். ஃப்யூச்சரில் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் உங்களுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறையா கற்றுக்கலாம், இந்த வீடியோவில் நிறையா கற்றுக்கலாம். வாட் ஐ மீன் இஸ் நிறையா கற்றுக்கலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வந்துட்டு நல்லபடியாக போய்கிட்டுருக்கு. இந்த மாதத்துக்குள்ளே நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். மனமார்ந்த நன்றி. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு ஏஐனா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுதான் இப்போ உலகத்தே கையாண்டுட்டுருக்கு, இனிமேலும் கையாள போகுது. இந்த ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இனிமேல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் இனிமேல் இந்த உலகத்தை கையாள போகுது. இப்போவே பார்த்தீங்கன்னா அதுக்கான சிம்பிள்ஸ் அண்ட் இண்டிகேஷன்ஸ் அண்ட் நிறையா அறிகுறிலாம் வந்துருச்சு. அது எப்படி எப்படிலாம் தாக்கத்தை உண்டாக்கிட்டு இருக்குன்னு நம்ம ஈலான் மாஸ்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்டிமஸ் ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏஐ உருவாக்குற நேரத்தில் நீங்கள் இதில் எப்படி உங்களுக்கு பிரயோஜனப்படுத்தலான்னா, இப்போ நீங்கள் நிறைய விஷயம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். யூடியூப்பில் போய் சம்பாரிச்சு பணக்காரனாக இருக்குது, இல்லை ஒரு டிசைன் ஆகி பணக்காரனாக இருக்குது, இல்லை பார்ட் டைமில் வேலை பண்ணி பணக்காரனாக இருக்குது, இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு இது எல்லாமே எது இருந்தால் போதும், இந்த லேப்டாப் இருந்தால் போதுங்க. நம்ம எது வேணாலும் பண்ணலாம். அதுக்கு சில இம்பார்ட்டண்ட் ஏஐ வெப்சைட்ஸ் இருக்குது. நான் சொல்கிற வெப்சைட்டை மட்டும் கரெக்டாக போய் பார்த்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் சொல்ல போகிற வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் பணக்காரனாலும், இல்லை நான் சோஷியல் மீடியா போகணும், இல்லை நான் வெப்சைட் மூலிமா யூடியூப் ஆட்சன்ஸ் மூலிமா பணக்காரனாகணும், இப்படி யூடியூப் ஆட்சன்ஸில் எப்படி பணக்காரன் ஆகுது தெரிலனா அதுக்கான வீடியோ வந்து இப்போ இங்கே வரும் பாருங்கள். அப்படிலாம் நான் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் போகிறேன். யூடியூப் ஆட்சன்ஸில் வந்து எப்படி பண்ணுறது, கூகுள் ஆட்சன்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு வந்து நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற 5 வெப்சைட் வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட் வெப்சைட் போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வெப்சைட் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அது பேர் டேல்இ2. இப்போ நான் உள்ளே போகிறேன். இதுதான் டேல்இ2. இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எந்த இமேஜை உங்களோட கற்பனை வந்து அப்படியே வந்து ரியாலிட்டிக்கு வந்து கொண்டு வந்துடும். ரியாலிட்டிக்கு எப்படி கொண்டு வந்தால், இங்கே கூட போட்டிருப்பாங்க, ஒரு ஆஸ்ட்ரோனட் வந்து குதிரையில் இருக்கார் வந்து ஸ்பேஸில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கற்பனை இருக்கோ, உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு வாழைப்பழம் வந்து ஒரு பவுலுக்குள்ளே இருக்கணும், இல்லை வந்து குரங்குக்கு ரெக்க இருக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன வந்து இமேஜினேஷன் வந்து போடலாம். இப்போ நான் வந்து சைன் அப் பண்ணிட்டு போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன போட போகிறேன்னா, எனக்கு வந்து டாகுக்கு வந்து ரெக்க இருக்கணும், டாக் ஹாவ் விங்ஸ் அண்ட் ஸ்டாண்டிங் எப்படின்னு போடுறேன். இப்போ போட்டோடனே பார்த்தீங்கன்னா அது வந்து ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து உண்மையிலே நாய்க்கு வந்து ரெக்க இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணும் வந்து காட்டும். நாட் அஃபென்சிவ் டு எனி பட்டில் ஹவுஸ், ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் தட் ஷோயிங் தட். இந்த மாதிரி உங்களோட கற்பனையாக வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிங்களாவோ, இல்லை நீங்கள் ஒரு ஆர்ட் ஆகணும், இல்லை நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைனர் ஆகணும், இல்லை நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, நீங்கள் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒன்று உங்களோட க்ரியேட்டிவிட்டியான ஐடியா பண்ணிட்டு நீங்கள் மக்கள்கிட்ட வந்து, இல்லை உங்களோட கிளைண்ட்ஸ்கிட்டே வந்துட்டு சொல்லலாம், இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்குது, இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்களோட ஆர்டிஸ்டிக்கான டிசைன்ஸ் வந்து கொடுக்கலாம். இதே வந்து உங்களுக்கு 3D வேணால் கூட ப்ராக்கெட்டில் வந்து போட்டு ஸ்பேஸ் போட்டு 3D போட்டால் உங்களுக்கு வந்து இது வந்து 3D முதல் கொண்டு வரும். இப்போ அதே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், லோடிங் ஆகிட்டுருக்கு. எதை மாதிரி ஆர்டிஸ்டிக் அனிமே 3D சைபர் பங்க் ஆர்ட் இந்த மாதிரி எந்த ஆர்ட் இருந்தாலும் சரி அது வந்து காட்டு. இப்போ வந்து அது காட்டியிருக்கு பாருங்கள், 3D காட்டுதா இங்கே பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட் வெப்சைட். ஓகே, ஸோ செகண்ட் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, logoai.com சொல்லிட்டு அது பேர். உங்களுக்கு எந்த லோகோ வேணும், இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை இன்ஸ்டால் ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு சொந்தமாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு லோகோ வேணும்னா நீங்கள் எந்த டிசைனர்கிட்டையும் காசு கொடுத்துலாம் வந்து கொடுக்க தேவையில்லை, ஏஐ இருக்குது, அது வந்து உங்களை வந்து எல்லாம் பார்த்துக்கிறோம். ஸோ நீங்கள் logoai மேக்கரில் போட்டு பார்த்தீங்கன்னா logoai.com அந்த வெப்சைட் எதுவுமே தெரியாட்டி கவலைப்படாதீங்க. நான் எல்லா வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கிளியராக போட்டிருக்கேன். தேர்டு வெப்சைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஏஐ ரைட்டர். எதுக்குடா இந்த ரைட்டர் வெப்சைட்டை வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. இது இந்த வெப்சைட்டுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வெப்சைட் இருக்குது, இது ரெண்டுமே கம்பெனி பண்ணிங்கன்னா காசு சம்பாதிக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ரைட்டர் வெப்சைட்டுங்கிறது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து எதுவுமே ஸ்கிரிப்ட் எழுதணும், இல்லை நம்ம டைப் பண்ணணும், இல்லை நம்ம ஒரு வேல்யூவை ப்ரொமோட் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம், அதோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லணும், இந்த காப்பி ரைட்டிங் வேலையை வந்து சிம்பிளாக முடிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நீங்கள் போகிறேன் பாருங்கள், ஸ்டார்ட் லாங்குவேஜ் வந்து யூஎஸ் இங்கிலீஷ், செலக்ட் ஒன் வந்து கன்வின்சிங் இருக்குது, பிராண்ட் நேம்னே போட்டுப்போம், பிராண்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்குது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டாக் யூடியூப் சேனலில் போடுறேன், போட்டு ரைட் ஃபார் மீ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் டாக் யூடியூப் சேனலோட இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பேர் வைக்கலாம் அப்படின்னு காட்டும். இதே வந்து உங்களுக்கு வேறு மாதிரி காட்டணுன்னா கூட, இப்போ வந்து பிளாக்ஸ் ஐடியா அண்ட் அவுட்லைன்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அது வந்துட்டு ரைட்டிங் கீ அசிஸ்டன்ட் இருக்குது, இது வந்துட்டுனா
யூடியூப் அப்படின்னு வந்து போடுறேன். போட்டு வந்து ரைட் ஃபார்மின் காட்டுறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கிற என்னென்ன ஃபார்மேஷன் பிளாக் லைன்ஸ் ஐடியா அவுட்லைன் வந்து வேணுமோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ வந்து காட்ட ஆரம்பிச்சுருக்கீங்க. பாருங்கள் இந்த ரைட் சைடில் ஃபுல்லாக காட்டுதா பார்த்தீங்களா, இவ்வளோ காட்டுதா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு அடுத்த ஒரு வெப்சைட் சொல்கிறேன், இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா கேட்கும். ஃபோர்த் வெப்சைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம டெக்ஸ்ட்டு வந்துட்டு டைப் பண்ணாலே போதும், அதுவே வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி வச்சிருந்த வந்துட்டு நான் இப்போ வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம யூடியூப்னு போட்டோம்னா இந்த ரைப்பிங்கில் ரைட்டர் வெப்சைட்டில் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லைன் வந்துட்டு நான் வந்து இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். அப்படின்றது இப்போ வந்துட்டு ஸ்டீவ் ஏஐயில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுன்னா ஸ்கிரிப்ட் லைவ் வீடியோ ஸ்டார்ட்னு கொடுத்துட்றேன். இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது. இதுதான் ஸ்டிவிஐயோடது லைவ் வீடியோ ஹாரிசென்டல் எல்லாம் வந்து கிரியேட்டர் சாம்பிள் ஸ்கிரிப்ட்னு கொடுத்துட்றேன். இது ஆல்ரெடி சில சாம்பிள் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் நெக்ஸ்ட் இப்போ கொடுத்துட்றேன். மத இப்போ சூஸ் டிசைன் உங்களுக்கு எப்படி வேணும் காட்டுது. எனக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிஸ்னஸ்டிக்காக வேணும் அப்படின்னா, இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணவோ, நீங்கள் தனித்தனியாக ஸ்கிரிப்ட் எழுதுவோ, நீங்கள் தனித்தனியாக கேப்ஷன் போடவோ தேவையில்லை. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்துருச்சு பார்த்தீங்களா. மியூசிக் கண்டென்ட் காப்பிரைட். ஸோ வந்துட்டு இந்த நாலு வெப்சைட் வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன்று ஒரு முக்கியமான வெப்சைட் வந்து சொல்ல போகிறேன், ஃபிஃப்த் வெப்சைட். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எப்படின்னு சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ வந்து ஃபிஃப்த் வெப்சைட் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா டோலோக்கா, TOLOKAAI. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோ டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு காசு சம்பாதிக்கலாம். அது எப்படி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ணணும். உங்கள் பேர் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் வாட் லாங்குவேஜஸ் கேன் யூ பெர்ஃபார்ம் டாஸ்க்ஸ்னு ஒரு பார் காட்டும். அது இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா. இதை வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஏர்னிங்னு வந்து கொடுக்கணும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். நம்பர் வேணுமே கேட்பாங்க, எவ்வளோ தேவையில்ல. இல்லாட்டி வெரிஃபிகேஷனுக்கு ஆட் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்படி காட்டுவோம். இது வந்து இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் டெஸ்ட் அப்படின்னு வந்து போட்டுருக்க பாருங்க. Okay, then you're going to see a bunch of different tasks that you can take as a list. Each white panel over here, you see, is a different kind of task that pays a different amount. ஏழு சென்ஸ் கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் வந்து $20 வரைக்கும் போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணியே வந்து இதில் காசு சம்பாதிச்சிக்கலாம். அதுலேருந்து ப்ராக்டிஸும் வேறு கொடுக்குறாங்க. டஸ் இமேஜின் பிலாங் டு த கேட்டகரின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் முத கொண்டு போட்டு அந்த ட்ரைனிங் முடிச்சக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இமேஜஸ் கொடுத்து அதுக்கும் வந்து நீங்கள் காசு வந்து சம்பாதிச்சிக்கலாம். ஸோ இதுதாங்க ஏஐ வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. எங்கேயோனா எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நம்ம ஒன்றும் பின்தங்கி இருக்கக்கூடாது. வி ஷுட் ஆல்சோ லைக் இம்ப்ரூவ் அஸ் அண்ட் வி ஷுட் ஆல்சோ அப்டேட் அவர் செல்ஃப் டு தன் ரீசென்ட் திங்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் த வேர்ல்ட் அண்ட் வி ஷுட் ஆல்சோ எவால்வ் அவர் ஓன். என்னென்ன நடந்துட்டுருக்கோ நம்மளும் அது தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும், நம்மளும் நம்மளை முன்னேற்றி இருக்கணும். ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் ஃபைவ் வெப்சைட்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதத்துக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நான் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிக்கு வந்து ஒரு கிவ்வே கொடுக்க போகிறேன். அதுக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கேன். இவங்க ரெண்டு பேர் தான் வின்னர். இவங்க ரெண்டு பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நான் கிஃப்ட் வந்து அனுப்ப போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல கிவ் அவே இருக்குது. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம்.